Hi guys, welcome and welcome back to our channel. So, iniki naanga share pandra video enna appdin pathina my subscribers deepest secret story. So, indha video pathina quite interesting avum funny avum irukapodu. Innoru channel neenga first time paakringa subscribe and pakkathula iruka bell icon click panni vechukonga. So, ipo nam video start pannikalam. So now வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டால வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து எனக்கு உங்களோட சீக்ரெட்ட வந்து சொல்லிக்கோங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து காமெடியாவும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயே போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து நீங்க உங்களோட சீக்ரெட் சொல்லணும் அப்படினு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு சோ அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்லிருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பார்க்கலாம் நான் இதில் வந்து யாரோட நேம் வந்து ரிவீல் பண்ண போகிறது இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் சீக்ரெட் க்ரஷ் ஆன் யூ ஃப்ரம் லாங் டேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் ஐ வில் லீட் ஸ்லேட் பென்சில் ஐ ஓன்ட் டெல் டு எனி ஒன் யூ ஆர் த ஃபஸ்ட் இதெல்லாமே சின்ன வயசில் நம்ம பண்ண ஒரு விஷயம் தானே ஸோ நான் இதுவரையும் பண்ணது கிடையாது சீரியஸாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பல்பம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வாயில் போட்டு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க சாக் பீஸை விட பல்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா பட் அந்த ஸ்லேட் பென்சில் எல்லாம் நம்ம எழுதும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அது ஒரு கணா காலம் நெக்ஸ்ட் வீட்டுக்கே தெரியாம 2 இயர்ஸ் பேக் 1000 ரூபீஸ்க்கு ஸ்கின் கேர் பிளஸ் மேக்கப் வாங்கிட்டேன் பட் வீட்டில் இதுவரை தெரியாது பரவாயில்ல உங்க வீட்டில் இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கிறாங்களே நல்ல வேலை நீங்கள் மாட்டிக்கல மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து ஐ ஸ்லீப் அட் பாத்ரூம் சம்டைம்ஸ் பிகாஸ் மைஸ் வேக் மீ அப் மை டேஷ் இஸ் அப்படின்னு நினைக்கிறேன் யாரோ பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மை மாம் இஸ்ன்னு வச்சுக்கலாம் மை மாம் இஸ் வேக் அப் மீ இன் ஏர்லி மார்னிங் அண்ட் சே டு கிளீன் த ஹவுஸ் மை பக்கத்தில் ஏதோ ஒருத்தவங்களோட நேம் ஆர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அவங்க அதை டைப் பண்ணுறதுக்கு மறந்துருப்பாங்க பட் இருந்தாலும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நான் கூட தூங்க முடிஞ்சுதான் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் இருப்பேன் பட் நான் கூட இந்த மாதிரி பண்ணதே கிடையாது இது வரைக்குமே யூ ஆர் கிரேட் நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அட் மை 23 இயர்ஸ் காட் அ லெஸ்பியன் அப்ரோச் ஃப்ரம் மை நேபர் அண்ட் ஐ காட் ஸ்கேர்ட் அண்ட் வெக்கேட் இமீடியட்லி பட் நெவர் டோல்ட் எனி ஒன் இந்த மாதிரி அப்ரோச் வந்து வர்றது எல்லாமே வந்து காமன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஃபேஸ்புக்கில் நிறைய டைம் வந்துருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டில் ஒருத்தவங்க தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தேவைன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் திட்டாதீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க இல்லைனா வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை அப்படின்றனால தானே வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவ்வளோ கேவலமாக போயிட்டுமா இப்படி நம்ம கேட்டால் இவங்க வந்து திட்டுறாங்களே அப்போ நம்மலாம் வந்து யாருமே துணைக்கு வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாகிடுவாங்கல்ல ஸோ இது மாதிரி தான் நம்ம எதுக்கு மற்றவங்களை போய் ஹர்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் திட்டுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதுக்குன்னு சில பேர் வந்து வேணும்னே வந்து கேட்பாங்கல்ல அவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க நல்லா திட்டி அமைச்சிருங்க பட் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுற ரியல் ஆளுங்களும் இருக்காங்க ஃபேக்கான ஆளுங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடிலாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும் ஏன்னா பாய்ஸே வந்து சும்மா நான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு இரிட்டேட் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆஃப் 4 இயர்ஸ் காட் கேச்சு பை மை பேரண்ட்ஸ் லாஸ்ட் இயர் ஸ்டில் கண்டினியூயிங் த ரிலேஷன்ஷிப் பரவாயில்லையே உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சாலும் பல தடைகளையும் தாண்டி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு யூடியூப்பில் பிடிச்ச க்ரஷ் சில பேர் இருக்காங்க பட் நான் அவங்க கிட்ட சொன்னது இல்லை க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னது இல்லை போய் சொல்லிவிடுங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்டர் திருடி சாப்பிட்றது ஹைஃபை ஹைஃபை நானுமே இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் வந்து அது ஒரு தனி டேஸ்டில் இந்த மில்கில் கலந்து சாப்பிட்றதை விட எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க வந்து இன்னும் கூட பல்லிக்கு பயப்படுவேன் நான் பல்லிக்கு பயப்படுவேன் கருப்பாம்பூச்சி பயப்படுவேன் எல்லாத்துக்கும் பயப்படுவேன் ஸோ சொன்ன ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட 5th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு ஆள் தான் லிட்ரலி என்னோடய ஏஜ் இருக்கும் இல்லை என்னை விட ஒரு ஏஜ் பெருசாக இருக்கும் ஸோ நம்மளாம் 90s kids தானே இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபீல்லாம் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் வந்து உங்கள் க்யூட்னஸ் சீக்ரெட் என்ன அக்கா அது நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு என்னோட க்ரஷ்க்கு நானே பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு இப்போ நானே அகைன் கமிட் ஆகிட்டேன் அவன் கூட எனக்கு ஒரு டவுட்டு க்ரஷ்ஷை வந்து எப்படி பிரேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கா நிஜமாலே எனிவே இப்போ நீங்கள் பிரேக்கப் பண்ணாமல் இருந்தால் சரி நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க வந்து சீக்ரெட்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்களே வந்து டாப்பிக்கே சீக்ரெட் சொல்லாத விஷயம்தான் சீக்ரெட்டாக வச்சுப்போம் அதே சொல்ல சொன்னால் எப்படி
நானும் என்ன பண்றது, இது வந்து கண்டென்ட் கிடைக்காத நான் என்னென்னமோ கண்ட தேடி கண்டுபிடிச்சு போறேன். ஸோ இது வந்து டாபிக் தான், என்னென்னமே நீங்க சொல்லலாம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஐ மீன் நேம் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட் அடிச்சிட்டேன், லைட்டா பீர் குடிச்சிட்டேன், இதான் மை சீக்ரெட், தப்பு தான். ஸோ தப்பு தான் ஒத்துக்கிறீங்க, தட்ஸ் ஓகே. என்னென்னா வந்து இந்த சிகரெட்டு பீர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மனுஷங்களுக்கு தானே தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரை பண்ணுறது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் அது மகா குத்தம்லாம் கிடையாது, பட் வந்து அதில் அடிக்ட் ஆகுறது தான் தப்பு. அதர்வைஸ் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சி தெரிஞ்சு தானே அதை பண்ணுறீங்க, அது வந்து தப்புன்னு நம்ம வந்து நினைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியே உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் அது பண்ணாமல் இருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது வந்து பண்ணலாம், அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நீங்கள் வந்து அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட், எஸ்டர்டே ஐ ஸ்டோல் மணி ஃப்ரம் மை மாம், திஸ் இஸ் மை எவ்ரி வீக்கெண்ட் டியூட்டி. நல்ல டியூட்டியாக வச்சுருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி அம்மா கிட்டேருந்து எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது, மற்றவங்கிட்டேருந்து நம்ம எடுக்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட், மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோல் அண்ட் ஈட் ஃபுட் ஃப்ரம் டீச்சர்ஸ் சன், மை மேம் டசன்ட் நோ இட். மேம் என்னெல்லாம் நம்ம கிட்டே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பசங்ககிட்ட தான் நம்ம போய் காமிப்போம்ல. ஸோ நான் எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, பட் வந்து டீச்சர்ஸோட சன்லாம் கிடையாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்காமல் சாப்பிடுவாங்கள சில பேர். நான் வந்து கரெக்டாக ஒரு 11th டென்த்தோ அந்த மாதிரி பீரியடில் வந்து சில ஒரு பொண்ணு இருக்கா வந்து எடுத்துகிட்டு வர லஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர, அது வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாள். லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே மூட்டை கட்டி நைஸாக அது ஒரு லஞ்ச் பேக்லேயே வச்சுக்கோம், நாங்கள் வந்து நோட் பண்ணிவிடுவோம். ஸோ நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா போயிட்டு இந்த மாதிரி வந்து நைஸாக எடுத்து கீழே பெஞ்சு கீழே தான் இருக்கும் அந்த ஓரமாக, ஸோ பெஞ்சு கீழே உட்காந்து படிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் என்ன பண்ணுவேன்னா எடுத்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவிங்க இருப்பாங்களே ஒரு 3 பேர், அந்த 3 பேரோட நேம் எல்லாம் எழுதி லெட்டர் மாதிரி அதோட பேக்லேயே போட்டு வச்சுருவோம். அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுட்ருக்கோம், நாங்கள் தான் சாப்பிட்டோம் ஆனால் அந்த 3 பேர் வந்து மாட்டிப்பாங்க அதில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல, இப்போ நினச்சா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன அது கேட்டாலும் ஸ்நாக்ஸ் கொடுக்காம அப்போ ஒழிச்சு விட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி திட்டுத்தனமாக சாப்பிட்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணாமல் சாப்பிட்றது எல்லாம் தப்பு இல்லை. அதனால தான் சில பேர் வந்து சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை, பட் யூடியூப் வைஸ் என்னோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்காமலே மேக்கப் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி நானே வந்து டெவலப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து காலையில் ஸ்கின் கேர் வீடியோ எழுந்ததுமே பண்ணுறேன், ஹேர் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்ததுமே உங்ககிட்ட வந்து ஷூட் பண்ணி காமிப்பேன்ல, அந்த வீடியோ கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கு நீ இப்போ குளிக்காமல் பண்ணுறேன்ல, இப்போ குளிச்சுதான் இருக்கேன் நான் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம பாதி தான் தெரிய போகிறோம், இந்த அளவுக்கு தான் நம்ம தெரிய போகிறோம் அப்படின்றனால இது வரைக்கும் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் கையெல்லாம் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து நம்ம ஏதோ ஒரு கேவலமான ஷாட்ஸ் இப்போ கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன், மேலே வரைக்கும் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு காமிச்சிட்டு கீழே வந்து இந்த மாதிரி தான். ஸோ யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அதெல்லாமே. ஸோ ஒரு 10 வீடியோக்கும் மேலேயும் வந்து நான் குளிக்காமல் மேக்கப் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போவே என்னால் போய் செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சீக்ரெட். ஓகே காய்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட சீக்ரெட் டீப்பஸ்ட் சீக்ரெட் எல்லாம் போட்டு உடச்சாச்சு. ஸோ உங்களோட டீப்பஸ்ட் சீக்ரெட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து யாருக்கும் அவ்வளோ தெரிய போகிறது இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேல இருக்குது, வேணும்னு வச்சுங்க போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய். சீக்ரெட் ஸ்டோரி. My subscribers' deepest secret story. Neighbor and I got... ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து